வணக்கம். ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் வந்து சரண்யா சிவகுமார். இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நோய்கள்லேருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, டாக்டர்கிட்ட நீங்கள் என்னென்ன மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்களோ அந்த மெடிசன்லாம் எடுத்துக்கோங்க. டாக்டர் என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே வந்து நம்ம தெய்வ சப்போர்ட்டையும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போது டாக்டருக்கெல்லாம் டாக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, அவர் தான் தன்வந்திரி பகவான். இப்போது நமக்கு நம்ம ஒரு நோயில் வந்து அகப்படுறோம் அப்படின்னாலே அதுக்கு காரணம் நம்மளோட கர்மா, ரெண்டாவது நமக்கு நம்மளோட டைம். அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அமாவாசைக்கு தன்வந்திரி பகவானுக்கு ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. நீங்கள் ஐயர்கிட்ட கொடுக்கும்போது சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி வந்து சாமிக்கு தன்வந்திரி பகவானுக்கு எண்ணெய் காப்புக்காக நாங்கள் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்கோம், நீங்கள் எண்ணெய் காப்பு பண்ணிடுங்க சாமிங்கிறத சொல்லிடுங்க. அவங்க எண்ணெய் காப்பு பண்ணினாலும் சரி, இல்லை விளக்குக்கு எதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம சொல்லி கொடுக்கறது தான் முக்கியம். அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்களோட பேரில் ஒரு அர்ச்சனை வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, நான் வந்து என்னால் கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொன்னால், உங்களோட ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் யாராவது இருந்ததுன்னா நீங்கள் அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை வந்து பண்ண சொல்லுங்கள். அந்த பிரசாதம் கொடுக்கறத வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த பேஷண்ட்டு தங்கி இருக்கிற ரூமில் வந்து தன்வந்திரி பகவானோட ஒரு ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, இல்லை கை கால் வலிக்காக ஆயின்மெண்ட்டை தடவினாலும் சரி, ஸ்ரீ ஔஷத சக்கர நாராயண ஸ்வாகா அப்படிங்கிற இந்த பேரை மட்டும் சொல்லிவிட்டு அந்த மாத்திரையை முழுங்க சொல்லுங்கள். நமக்கு மாத்திரை பலன் கொடுக்கணும் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் நமக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னா, அது தன்வந்திரி பகவானால் மட்டும்தான் முடியும். அதனால் அமாவாசைக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதில் கண்டிப்பாக உங்களுடைய வலிக்கு வந்து ஒரு கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும், நம்புங்கள். நன்றி, வணக்கம்.